Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம drone related video தான் பார்க்க போறோம். அது என்னன்னா rainbow app யூஸ் பண்ணி hyperlapse எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் waypoints track பத்தி தான் சொல்லிருந்தேன். இப்போ நான் அது வந்து hyperlapse வந்து எப்படி பண்றது அதோட output எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ரெயின்போ ஃப்ரீ ஆப்பில் வந்து மொத்தம் 5 ஃப்ளைஸ் தான் வந்து அவங்க ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 2200 ஆகும். அது இல்லாமல் எப்படி அதை வந்து நம்ம ஒர்க் கம் பண்ணி மறுபடியும் அந்த ஃப்ரீ ஆப்ஸே மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ரீ ஃப்ளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெயின்போ ஆப்லேயே வந்து இன்னொரு ஃபீச்சரை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மொபைலோட ஆர்சிக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணவுடனே அது ஆப்ஷன்ஸ் கேட்கும், இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் கேட்கும். நான் அதில் ரெயின்போ மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெயின்போ சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் டவுன் கொடுத்துக்கிறேன். அது வியூ வந்ததுன்னா ஓகே, இப்போ வியூ பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் வந்து வியூ வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகும்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இங்கே டாப்பில் இதை சூஸ் பண்ணி ஹைப்பர்லாப்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹைப்பர்லாப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ட்ரோன் இருக்கிற ப்ளேஸில் அந்த வந்து ரெட் கலரில் ஃப்ளைட்டோட சிம்பிள் காட்டுதில், அதனால தான் ட்ரோன் இருக்குது. இதுக்கு வந்து வே பாயிண்ட் மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இது ஃபோர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட இதை சேஞ்ச் பண்ணுவோம். 30 மீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் வே பாயிண்ட் வந்து ஒரு 60 or 50. அதுக்கடுத்து இப்போது இந்த வே பாயிண்ட் செட்டிங்ஸ் பாருங்கள். இதை வந்து நான் வந்து அதிகமான ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு, இது வந்து இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் மோடு. இது என்னென்னா உங்களோட கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டை வந்து குறிக்கிறது. பாயிண்ட் டு நெக்ஸ்ட் வே பாயிண்ட்டுன்றது செகண்ட் வே பாயிண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகும்போது இருக்கும். அடுத்தது 2 பண்ணோடனே 3 ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அது மாதிரி இது ஒரு ஒரு வே பாயிண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து யூசிங் இனிஷியல் டைரக்ஷனாக ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ட்ரோன் அனுப்புறீங்களோ அதே டைரக்ஷன்லேயே அதை வந்து ஷூட் பண்ணும். அடுத்தக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பை ரிமோட் கண்ட்ரோலர். இது நீங்கள் மேலே ஃப்ளை பண்ணப்புறம் ரிமோட்லேயே வந்து அதோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறது 4th ஆப்ஷன் யூசிங் வே பாயிண்ட் ஹெட்டிங். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் அதுதான் வைக்க போகிறேன். இதை கொடுத்துட்டு இந்த ப்ளஸில் போயிட்டு இதுதான் வந்து அந்த வே பாயிண்ட் ஹெட்டிங். இதை வந்து ஓகே இங்கே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நான் வச்சுக்கிறேன். இங்கே ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே தான் எல்லா டைரெக்ஷனும் அது இருக்கும். அண்டு இதில் வந்து இந்த செகண்ட் அந்த கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். நான் இப்போதைக்கு ப்ளே கொடுக்குறேன். இதிலே எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் ஓகே, கேன் டேக் ஆஃப்னு வந்துருச்சு. வே பாயிண்ட் மட்டும் 6 இருக்குது. டிஸ்டன்ஸ் 234 மீட்டரு, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 40 மீட்டரு, அண்டு டைம் வந்து 7 minutes 50 seconds இருக்குது. ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு இதுதான் லாஸ்ட் ஃப்ளை, ட்ரை பண்ணிடுவோம். டேக் ஆஃப் இது ஃப்ளை பண்ணுது. இப்போ இங்கே கேமரா வந்து நான் ஆப்ஷன் வைக்கலாம். அது ஃபஸ்ட் பாயிண்ட் போனோடனே வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதை வச்சுட்டு அந்த டைரெக்ஷன் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ நான் இதில் ஹைப்பர்லாப்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். எடுக்கும்போதே கீழே வந்து கவுண்ட் ஆகும் கைஸ். இப்போ பாருங்கள் பிக்சர் 3, 4 இருக்குது. நாங்கள் கொடுத்த கவுண்ட் படி அது வந்து எடுத்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த டைரெக்ஷனில் அதை ஃபாலோ பண்ணோம், அந்த வே பாயிண்ட் படி ஃபாலோ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் தான் இருக்குது. அது போகிறதும் நம்ம வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது இன்னும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கே இன்னும் மூவ் ஆகலை. இன்னும் டேக் ஆஃப் வந்து அந்த பொசிஷனுக்கு போய் ஃபஸ்ட்டு நிற்குது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்லாப்ஸ் செட்டிங்ஸ் நம்ம கொடுத்தவுடனே ட்ரோன் வந்து 1லேருந்து 6 போகாமல் டேரெக்டாக 6 போயிடுச்சு. அது ஒரு சின்ன செட்டிங்ஸ் நான் மாற்றிருக்கேன், அதனால டேரெக்டாக 6 போயிடுச்சு. பட் ஹைப்பர்லாப்ஸ் ஃபோட்டோஷூட் வந்து அது எடுத்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கு. இது வந்து ஃபைனலாக அது எவ்வளோ கவுண்ட் எடுக்குதோ அதை நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி ப்ளே கொடுத்தேன்னா அதுவே வந்து உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ணோம். அதை நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபைனல் ப்ளேஸ்லேருந்தே வந்து கண்டினியூஸாக எடுக்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், பாருங்கள். Thank you.
இது வந்து நான் சிக்ஸ்த் பாயிண்ட்லேயே செட் பண்ணதுனால அங்கேருந்தே எடுத்துகிட்டு இருக்கேன் ஹைப்பர்லாப்ஸு. நான் ஹைப்பர்லாப்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்வெர்ட் ஆகிடும், இந்த 92 ஃபோட்டோஸ் மட்டும் கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா இது எனக்கு லாஸ்ட் ஆக்ஷன்றதுனால முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் அதை ட்ரை பண்ண முடியாது. இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது இப்போ லாஸ்ட்டாக எடுத்த ஒரு சின்ன ஒரு ஹைப்பர்லாப்ஸ் தான். அது பொசிஷனில் போய் நின்ன உடனே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆக்சுவலி, ஏன்னா அதோட டைம் முடிஞ்சு போச்சு. நான் அகைன் நான் வந்து கொஞ்சம் இதை ப்ரீஃபாகவே எடுக்கணும், பிகாஸ் இப்போ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போயே சொல்லிவிடும் ஆக்சுவலாக உங்களோட டைம் முடிஞ்சு போச்சுன்னு. பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளைட் ஹாஸ் பீன் யூஸ்ட் அப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த ஆப்னு வந்துருச்சு. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2000 to 2200 அந்த இது வரும். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன், இதுதான் வந்து ஒரிஜினல் ரெயின்போவோட பேய்டு ஆப்போட காஸ்ட்டு 2200 வருது. பட் இதுக்கு 2200 கொடுக்குறது லிச்சி போகலான்ற மாதிரி சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் அதுலேயும் இன்னும் சில பக்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க பீட்டா வெர்ஷன் தான் விட்டுருக்காங்க, ஸோ அதையும் நம்ப முடியாது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரெயின்போவை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ரெயின்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் அகைன் நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே கைஸ், ரெயின்போ வந்து நான் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் நான் வந்து மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரோனையும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்சியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அது அந்த 5 times யூஸ் பண்ண அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் போல இருக்குது. கனெக்ட் தி ஏர்கிராஃப்ட். இப்போ கனெக்ட் வந்திருக்கு. அகைன் லாகின் கேட்குது. லாகின் கொடுக்காட்டி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஸோ அது லாகின் கொடுத்து தான் ஒர்க் பண்ணணும். ட்ரோனை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பொசிஷன் வந்துருச்சு. ஃபைன், இப்போ அதே ஹைப்பர்லாப்ஸ் தான், சின்னதாக ஒன்று பண்ணி பார்ப்போம். அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இந்த WP ப்ரெஸ் பண்ணி ஹைப்பர்லாப் சூஸ் பண்ணோம். ஹைப்பர்லாப்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வே பாயிண்ட்டோட சேம் மெத்தட் தான், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். சேம் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். சின்ன ஒரு ட்ராயிங் தான். இதில் 4 points வந்திருக்கு கைஸ். ஓகே, இப்போ ஃப்ளை பண்ணுவோம். நான் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளை பண்ணேன், அதில் லாஸ்ட் பாயிண்ட்லேயே நின்று ஹைப்பர்லாப்ஸ் எடுத்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணேன். எனக்கு அதோட வந்து அந்த 5 entries வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணால் அந்த 5 கொடுக்குதான்றது செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ. பார்ப்போம், ஸ்டார்ட் கொடுக்குறேன். லெட்ஸ் சீ. இது கொடுத்தவொடனே மேலே இருக்க அந்த கேமரா பட்டனை வந்து நான் கொடுத்தா தான் அது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃப்ளை பண்ணுதான்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப். பட் நான் கேலிப்ரேட் பண்ணிவிட்டு டைரக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ. இது அந்த ஆங்கிள் வந்தவுடனே நான் அந்த கேமரா பட்டன் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து சூஸ் பண்ணேன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும் கண்டினியூஸாக. இந்த ஃபோட்டோ கவுண்ட் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கீழே வந்து வந்துட்டே இருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் இன்றைக்கி. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் சேஃபாக தான் ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகலை. So thanks for watching Sathish Photography YouTube channel. Thank you.